Hi everyone, welcome to Thali's channel. வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நாம ஒரு கேக் ரெசிபி பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியா பண்ணக்கூடிய ஒரு கேக், ஆரஞ்சு பவுன் கேக். இது ஓவன் இல்லாம அடுப்புல எப்படி பண்றதுன்னு நான் இன்னைக்கு காமிக்கிறேன். தேவையான பொருட்கள்: 1 கப் மைதா மாவு, 1/2 கப் 1/2 டேபிள்ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டேபிள்ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 டேபிள்ஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 1/2 கப் பால், 1/2 கப் ஆரஞ்சு ஜூஸ், 1 டேபிள்ஸ்பூன் ஆரஞ்சு தோலை நல்லா சீவி எடுத்து வச்சிருக்கேன், 1/2 கப் வெண்ணெய், இது ஒரு 50 கிராம் வரும் இந்த வெண்ணெய், அப்புறம் 2 முட்டை. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு வந்து இந்த கேக் நான் வந்து கேஸ் ஸ்டவ்ல தான் பேக் பண்ண போறேன். அதுக்கு முதல்ல அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிட்டு இந்த மாதிரி வட்டமான ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதுல இப்படி ஒரு குட்டியா ஸ்டாண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம இத மூடி போட்டு மூடிடலாம். இத ஒரு மிதமான சூட்ல ஒரு 15 நிமிஷம் நம்ம சூடு பண்ண போறோம். இப்போ நம்ம கேக் பேட்டர் ரெடி பண்ணலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு பாத்திரத்தை எடுத்து நம்மளோட வெண்ணையையும் பொடிச்சு வச்ச சீனியையும் இதிலே போட்டு mix பண்ணிக்கலாம். வெண்ணெயையும் சீனியையும் நல்லா கலந்தாச்சு. இப்போ முட்டைய உடைச்சு ஊத்திக்கலாம். மூணுத்தையும் சேர்ந்து நல்லா கலந்துக்கலாம். அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 டேபிள்ஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 1/2 கப் பாலையும் ஆட் பண்ணி மொத்தமா mix பண்ணிடலாம். இதெல்லாம் mix பண்ணிட்டா நம்மளோட கேக் பேட்டர் ரெடி ஆயிடும். அதுக்கு இந்த மாதிரி அகலமான ஒரு pan எடுத்துர்க்கேன். இதுல 4 சைடும் எண்ணெய் தடவி வச்சிருக்கேன். இப்போ நம்ம இந்த கேக் இத பேட்டர் அதல ஊத்திடலாம். கேக் பேட்டர் எடுத்தாச்சு. இனி இத வந்து நம்ம இந்த ஏற்கனவே 10 நிமிஷம் சூடு பண்ண பாத்திரத்துல வச்சு நம்ம பாத்திரத்துக்குள்ள வச்சாச்சு. இப்போ இத ஒரு மூடி போட்டு மூடி லோ ஃப்ளேம்ல ஒரு 40 நிமிஷத்துக்கு வைக்கலாம். 40 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நம்ம கேக் பாப்போம். சின்ன குச்சி மாதிரி இருந்தா வெந்துச்சான்னு பார்க்கலாம். ஓகே, நம்ம கேக் நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. இப்போ இத ஆஃப் பண்ணிட்டு நம்ம இந்த பாத்திரத்தோடி வெளியில தூக்கி ஒரு 10 நிமிஷத்துக்கு அது நல்லா கூல் ஆகிறதுக்கு வைக்கலாம்.
average pound cake ready ஆயிச்சு பாருங்க நல்ல சாஃப்ட்டா இருக்கு ரொம்ப ஈஸியா பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி இது நம்ம டீ டைம் குடிக்கும் போது டக்கன சிம்பிளா பண்ணிரலாம் இது ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ரெசிபியை எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி